Allahu Akbar. Allahu Akbar. Allahu Akbar. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر السلام عليكم ورحمة الله
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آج کل پریس اور دوسرا الیکٹرانک میڈیا جو ہے انٹرنیٹ وغیرہ اس پر مسلم اور غیر مسلم دنیا میں பிரஸிலும் மற்ற இன்டர்நெட் உட்பட எல்லா எலக்ட்ரானிக் மீடியாக்களிலும் முஸ்லீம்களாலும் முஸ்லீம் அல்லாதவராலும் பேசப்படுகின்ற விஷயம் பாகிஸ்தானின் அவமதிப்பு சட்டம் பற்றியதாகும். அதாவது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கண்ணியத்தை அவமதிக்கின்றதை தடுக்கின்ற சட்டம் பற்றியதாகும். எந்த ஒரு நபியையோ இறைவனால் அனுப்பப்பட்ட தூதரையோ அவமதிப்பு செய்வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலான நபிமார்கள் மீது ஈமான் கொள்ளும் ஓர் உண்மையான முஸ்லீமுக்கு மிகவும் ஆழ்ந்த துயரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று அவளின் வாழ்வின் மீது எதிர்ப்பினை தெரிவிப்பதும் ஒரு உண்மையான முஸ்லிம்களுக்கு மிகவும் வேதனையை தரக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்க இறைவன் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களை விட மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளின் வாழ்வினை அவமதிப்பதால் ஒரு உண்மையான முஸ்லீம் துயரம் அடைந்து விடுகின்றான். அந்த முஸ்லீமின் தலை துண்டிக்கப்படலாம், தனது குழந்தைகள் தமது முன்பு கொலை செய்யப்படுவதை பொறுத்து கொள்ளலாம், தனது பொருள்கள் சூறையாடுவதை சகித்துக் கொள்ளலாம், ஆனால் தமது எஜமானாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சம்பந்தப்படுத்தி கேட்க முடியாத அளவிலான ஓரிரு சொல்லை கேட்டாலும் கூட அவர்கள் மிகவும் வேதனை அடைகின்றார்கள். எவ்வாறு இந்த போதிலும் நான் கூறியது போன்று முஸ்லீம் உலகத்தில் குறிப்பாக பாகிஸ்தானில் ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக இந்த விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு திருப்பத்தை மேற்கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாகவே உலகத்தின் பார்வை இன்றைய காலகட்டத்தில் பாகிஸ்தான் பக்கம் திரும்பியுள்ளது. இதற்கு மற்ற காரணங்கள் இருந்தாலும் இந்த காரணம் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. மேலும் மேற்கத்திய நாடுகளின் ஒரு சில தலைவர்கள் மற்றும் போர்ப்புட்பட இது சம்பந்தமாக பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுடன் பேச்சுவார்த்தையை நடத்துகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் பிரஸில் மேற்கத்திய நாடு அல்லது முன்னேற்றமடைந்தவர்களாக கருதப்படுபவர்கள் முஸ்லிம்களையும் மற்றும் இஸ்லாத்தையும் தீவிரவாத மற்றும் இழிவடைந்த
ஒரு மதமாகவும் சமுதாயமாகவும் கருதுகின்றனர். இதற்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இதர முஸ்லீம் நாடுகளின் உதாரணம் காட்டப்படுகிறது. எவ்வாறு இருந்த போதிலும் நான் இப்போது நாமுசே ரிசாலத்தின் அவமதிப்பு சட்டத்தின் முக்கியத்துவம் முஸ்லிம்களின் பார்வையில் எவ்வளவு இருக்கின்றது, மேலும் இதற்கு ஒரு ஆட்சியின் செயல்முறை எவ்வாறு இருக்க வேண்டும், அல்லது இதன் மூலம் முஸ்லீம் அல்லாத உலகம் எந்த அளவுக்கு லாபத்தினை நாடுவதற்கு முயற்சிக்கின்றது, மேலும் அந்த ஆட்சி ஒரு சில சூழ்நிலையில் முஸ்லிம்களின் உணர்ச்சிகளுடன் விளையாடுகின்றனர் என்பதை பற்றிய நான் கூற முன்வரவில்லை. மாறாக நான் இன்று எனது எஜமானாகிய ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தினை எவராவது ஒருவர் சிறு அளவிலும் இழிவுபடுத்த முன்வந்தால், முயற்சி செய்தால், அவர் இறைவனின் இன்னா கஃபேனாக்கல் முஸ்தஹீன் என்ற இக்கூற்றிற்கேற்ப, அதாவது நாம் சுச்சியமாக உண்மை இழிவுபடுத்தக்கூடியவருக்கு எதிராக உமக்கு போதுமானவராக இருக்கின்றோம், அவன் பிடிக்கப்படுவான். மேலும் அவரது இவ்வுலகம் மற்றும் மறுமையின் வாழ்வு சீரழிந்துவிடும். எனது ஈருளிற்கு எஜமானாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து எவ்வாறு என்றால், அன்னாரின் மதிப்பு மற்றும் கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நொடியும் எந்த அளவுக்கு பாதுகாத்து வருகின்றான் என்றால், அந்த அளவு வரை இவ்வுலகத்தை விரும்புபவர்களின் பார்வை சென்றடைய முடியாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதிப்பு மற்றும் தகுதி மற்றும் அவரின் கண்ணியத்தினை ஒவ்வொருடையும் மேலே உயர்த்தி கொண்டே செல்வதனை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குறள் இவ்வாறு கூறுகின்றான், இன்ன அல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அதாவது அல்லாஹ் தஆலா மற்றும் அவனின் அனைத்து மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுகின்றார்கள். இந்த ஒரு அந்தஸ்தானது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது. இந்த கூற்று எப்படிப்பட்ட கூற்று என்றால், வேறு எந்த நபியின் கண்ணியத்திற்காகவும் இது உபயோகப்படுத்தப்படவில்லை. மேலும் இந்த தகுதியினை இக்காலத்தில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மை இசரான அதில் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் புரிந்திருக்கின்றார்கள், மேலும் நமக்கு கூறவும் செய்திருக்கின்றார்கள். அதில் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறினார்கள், நமது எஜமானராகிய ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் நேர்மை மற்றும் விசுவாசம் எவ்வாறு இருந்ததென்றால், அன்னார் அனைத்து தீய திட்டங்களை எதிர்த்து வந்தார்கள், பலதரப்பட்ட துன்பம் மற்றும் கஷ்டங்களை அனுபவித்தார்கள், ஆனால் எந்தவித கவலையும் படவில்லை. இந்த ஒரு நேர்மை மற்றும் விசுவாசம்தான் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அருள்களை வழங்குவதற்கு காரணமாக அமைந்தது. இதன் காரணமாக இறைவன் இன்னல்லாஹ மலாயிக்கத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீனா ஆமனு யுஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அல்லாஹ் தஆலா மற்றும் அனைத்து மலக்குமார்களும் ரசூலின் மீது ஸலவாத் ஓதுகின்றார்கள், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்களும் அவரின் மீது ஸலவாத் ஓதுங்கள் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து கூறினார்கள், இவ்வசத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் செயல்கள் எவ்வாறு இருந்ததென்றால், அல்லாஹ் தஆலா அதனை புகழ்ந்ததோ அல்லது மேம்படுத்தி கூறுவதற்கோ எந்த ஒரு வார்த்தையினையும் குறிப்பிட்டு கூறவில்லை. வார்த்தையில் கிடக்கலாம், ஆனால் அவன் தாமே அதனை உபயோகப்படுத்தவில்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. இந்த வகையிலான வசனத்தை போன்று வேறு எந்த நபிக்காகவும் கூறவில்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மாவில் எந்த ஒரு நேர்மை மற்றும் விசுவாசம் இருந்ததென்றால், மேலும் அன்னாரின் செயல்கள் இறைவன் பார்வை எந்த அளவுக்கு விருப்பமானதாக இருந்ததென்றால், அல்லாஹ் தஆலா இனி வரக்கூடிய மக்கள் நன்றி தெரிவிக்கும் வகையில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டான். ஆக
இன்று இந்த ஓ நேர்மை மற்றும் விசுவாசத்தின் முன்மாதிரியை தான் நம்மோன் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநிறுத்தி காட்டினார்கள். இந்த நேர்மை மற்றும் விசுவாசத்தின் தொடர்பினை ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு காட்டினார்கள்? இந்த தொடர்பினை தன்னை படைத்த இறைவனிடத்தில் காட்டினார்கள். ஆகவே நாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமானால், மேலும் ஒரு உண்மையான மூமினாக திகழ்ந்த அந்த உம்மத்தின் நாம் சேர வேண்டுமென்றால், நாம் நேர்மை மற்றும் விசுவாசத்துடன் இறைவன் நமக்கு வழங்கிய கட்டளையின்படி நடப்பதும் அவசியமாகும். நமது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் மீது சலாவாத் வருவதில் நமது நாவினை எப்போதும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாமும் இறை நெருக்கத்தை இதன் மூலம் அடைய வேண்டும். மேலும் அன்பான அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சார்ந்திருக்கும் இறைவனின் அருள்களுக்கு நாம் வாரிசாக வேண்டும். உதாரணமாக அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அது மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளின் செயல்களை புகழ்தல் என்பது அனைத்து எல்லைக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. இதன் காரணமாக அல்லாஹ் மற்றும் அவனது மலக்குகள் அன்னாரின் மீது செலவாத்து வரக்கூடிய அளவிலான அந்தஸ்து கிடைத்துள்ளது. மேலும் நம்பிக்கையாளர்களுக்கும் செலவாத்துவதுங்கள் என்ற கட்டளையும் தரப்பட்டுள்ளது. செலவாத்து ஓதும் போது ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது காட்டிய அந்த விசுவாசத்தையும் முன்வைத்து ஓதுங்கள். நமக்கு ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை அடையும் வழியினை காட்டி தந்தார்கள். இறைவனுக்கு பிரியமான நடைமுறையினை நம்முன் நாம் வெளிப்படுத்த வேண்டும். எங்கு இறைவன் சம்பந்தப்பட்ட தன்மானம் மற்றும் ஏகத்துவத்தின் முன்மாதிரியை காட்டி தந்தார்களோ, அதே சமயம் அப்து என்ற பண்பினை முழுமையாக வெளிப்படுத்தியவாறு இபாதத்தினையும் செய்து வந்தார்கள். இறை அச்சத்தின் உன்னதமான எடுத்துக்காட்டுகளையும் நம்முன் வழங்கியுள்ளார்கள். மட்டுமல்லாமல் இறைவனை புகழ்தலின் மிக உயர்ந்த நடைமுறையின் உன்னதமான எடுத்துக்காட்டினையும் வழங்கியிருக்கின்றார்கள். திருக்குறானில் இறைவன் மூமின்களுக்கு அனைத்து சூழ்நிலைகளிலும் உண்மையின் வழியில் நடந்து நேர்மையிலே நிலைநாட்டவும் தமது வாக்கினை முழுமைப்படுத்தவும் இரத்த உறவுகளை பேணவும் மக்களுடன் அனுதாபம் கருணை மற்றும் அன்பின் செயலினை வெளிப்படுத்தவும் பொறுமை மற்றும் தைரியத்தினை வெளிப்படுத்தவும் மன்னித்தலை பேணவும் பணிவினை மேற்கொள்ளவும் எல்லா நிலையிலும் இறைவன் மீது தவக்கல் வைப்பது பற்றியும் கட்டளை வழங்கியுள்ளான். இது தவிர இன்னும் பல கட்டளைகள் இருக்கின்றன. இதற்கு மிக உன்னதமான எடுத்துக்காட்டினை அது மிஸ்லா இஸ்லாம் அவர்கள் நம்முன் செயல்படுத்தி காட்டினார்கள். ஆகவே நம்பிக்கையாளர்கள் மீதான கடமை என்னவென்றால், அவர்கள் எப்போது நமது எஜமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதுவீர்களோ அவ்வேளையில் இந்த முன்மாதிரியும் வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் ஒரு உண்மையான மூமின் தமது எஜமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் வைத்திருக்கும் நேர்மை மற்றும் விசுவாசம் வெளிப்படும். பின்பு அன்னார் மூலம் இறைவன் மீதுள்ள நேர்மை மற்றும் விசுவாசத்தினையும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இது வெளிப்படும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் மீது கூறப்படும் சலவாத்தானது நன்றி செலுத்தியவாறு கூறும் சலவாத் என்று கூற தகுந்ததாக இருக்க முடியும். இதுதான் ஒரு மூமினுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கும் இடையில் இருக்கும் அன்பு மற்றும் நன்றியின் உறவாகும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னதமான முன்மாதிரியும் ஆகும். பிறரின் வாயினை மூடுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியினை பேண முயற்சி செய்யுங்கள். அவ்வாறு இல்லாமல் தமது சுயநலனுக்காக நீதியினை தூள்தூளாக்கி விடாதீர்கள். மேலும் பிறர் நம்மீது விரலை உயர்த்தும் அளவிற்கு நடந்து கொள்ளவும் கூடாது.
உங்கள் மீது மட்டுமல்ல, மாறாக தமது செயலின் காரணமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் மீது இழிவு மற்றும் கண்ணியம் குறைந்த அவமதிப்பான வார்த்தைகளை உபயோகிக்கும் வாய்ப்பினையும் கொடுத்துவிடக்கூடாது. இஸ்லாமின் எதிரிகளுக்கு நமது ஒரு சில பலவீனங்களின் காரணமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏதேனும் வார்த்தையினை கூற வாய்ப்பு கிடைத்தால் நாமும் பாவியாக ஆகிவிடுவோம். அதாவது உமது இந்த செயலானது இன்னாருக்கு இவ்வாறு கூற வாய்ப்பளித்தது என்று நம்மிடமும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். நீங்கள் இதனைத்தான் புரிந்து வைத்திருக்கின்றீர்களா? அதாவது உங்களின் ஒன்றுமில்லாத வெற்று முழக்கங்கள், தேவையற்ற முழக்கங்கள் மூலம் நீங்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்துள்ள நேசம் வெளிப்பட்டு விடுமா, அல்லது அந்த நேசத்தினை வெளிப்படுத்தக்கூடியவராக நீங்கள் ஆக முடியுமா? அல்லா தாலாவிற்கு இது பிரியமானதல்ல. அல்லா தாலா செயலினை மட்டும்தான் விரும்புகின்றான். ஆக முஸ்லிம்கள் இவ்விடம் அச்சப்படும் தருணமாக இருக்கின்றது. மற்றபடி எதிரிகளின் வெறுப்பு மற்றும் பொறாமை, மேலும் இதன் காரணமாக எனது எஜமானாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கப்படும் ஆட்சேபனைகள் மற்றும் கேலி கிண்டல்களை வெளிப்படுத்தும் இவர்களுக்கு இறைவன் நானே போதுமானவன் என்று கூறியிருக்கின்றான். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை பற்றி நமக்கு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஓர் ஒளியினை வழங்கி இருக்கின்றார்களோ அதற்கு ஒவ்வொரு அகமதியும் நன்றி பகரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கவும் வேண்டும். மேலும் ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் நமக்கு சரியான வழியினை காட்டவில்லை என்றால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான நமது உறவும் வெறும் வெளிப்படையான முழக்கங்கள் மற்றும் ஊர்வலம் போன்றவை வரையே இருக்கும். எனவே ஸலவாத்தில் நாம் ஆலி முகமது என்று கூறும்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பான மஹதியினையும் நினைவு கூற வேண்டும். அவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு நேர்வழியினை காட்டி தந்துள்ளார்கள். இப்போது நான் ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களின் ஒரு சில மேற்கோள்களை முன் வைக்கின்றேன். அதன் மூலம் ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவரின் உன்னதமான அந்த அந்தஸ்தினை எவ்வாறு ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புரிந்திருந்தார்கள், கண்டார்கள், மேலும் அது எவ்வாறு ஆனது என்பது மட்டுமல்லாமல் எதனை கொண்டு நம்மை அறியப்படுத்தினார்களோ அது அது மசீஹ் இஸ்லாம் அவர்களின் பங்குதான் என்பது நமக்கு புலப்படும். உலகத்தில் அது மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இவர் கூறினார்கள், மனிதனுக்கு அருள பெற்ற, அதாவது முழுமையான மனிதனுக்கு அருள பெற்ற உயர் தகுதியுடைய அந்த ஒளி வானவர்களிலோ விண்மீன்களிலோ சந்திரனிலோ சூரியனிலோ இருந்ததில்லை, மேலும் பூமியில் உள்ள கடல் ஆறு இவைகளிடமும் இல்லை. அது மாணிக்கம், மரகதம், நீலமணி, முத்து ஆகியவற்றிலும் இருந்ததில்லை. அதாவது பூமி, வானம் ஆகியவற்றில் எப்பொருளும் அது இருந்ததில்லை. அது மனிதனிடமே இருந்தது, அதாவது முழுமையான மனிதனம். அதன் முழுமை, முடிவு, உயர்வு, மேன்மை எல்லாம் ஒருங்கே கொண்டவர் நம் தலைவரும், நம் அன்புக்குரியவரும், தூதர்களின் தலைவரும், உயிரினங்களில் உயர்ந்தவருமாகிய அதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர். எனவே அவ்வொளி அவருக்கு கொடுக்கப்பட்டது. பின்னர் அவரின் குண இயல்புகளை சிறிதேனும் கொண்டவர்களுக்கும் அவரின் தகுதிக்கேற்ப கொடுக்கப்பட்டது. மேலும் இச்சிறப்பு முழுமையாகவும் நிறைவாகவும் உயர்வாகவும் நம் தலைவரும், நம் அன்பிற்குரியவரும், நம் வழிகாட்டியும், கல்வி கற்காத நபியும், உண்மையானவரும், உண்மையாளர் என உறுதி செய்யப்பட்டவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. பின்பு இந்த உண்மை நேசரின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் அன்பில் தன்னை மாய்த்து விடுதல் மற்றும் உள்ளுணர்ச்சிகளின் வெளிப்பாட்டின் மற்றொரு முன்மாதிரியும் பாருங்கள். இந்த அரபு நாட்டை சார்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் பெயருடைய தீர்க்கதரிசி ஆயிரம் ஆயிரம் அளவுக்கள் சாந்தியம் அவருக்கு இருப்பதாக எவ்வளவு உயர்வான தகுதியினை கொண்ட தீர்க்கதரிசி ஆவார் என நான் எப்போதும் வியப்புடன் பார்க்கிறேன். அவருடைய உயரிய நிலையின் எல்லையை கண்டறிய முடியாது. அவருடைய தூய குண இயல்புகளை கணக்கிடுவது மனிதனின் வேலையன்று.
பிரித்தறிய வேண்டிய முறையில் அவரின் உயர் பதவியினை பிரித்தறியப்படவில்லை என்பது வருந்தத்தக்கது. உலகிலிருந்து மறைந்த அந்த ஏகத்துவத்தை மீண்டும் அதே உலகிற்கு கொண்டு வந்த வீரர் ஒருவரே. அவர் இறைவனிடம் எல்லையற்ற அன்பை கொண்டிருந்தார். படைப்பினங்களிடம் கொண்டிருந்த எல்லையற்ற இரக்கத்தில் அவர் உயிரே உருகிவிட்டது. எனவே அவரின் உள்ளத்தின் ரகசியத்தை உணர்ந்த இறைவன் அவருக்கு எல்லா நபிமார்களை விடவும் முன்னவர் பின்னவர் யாவரை விடவும் சிறப்பினை வழங்கினான். மேலும் அவரின் குறிக்கோள்களை வாழ்நாளிலேயே நிறைவேற்றினான். அவர்கள்தான் எல்லா அருள்களின் ஊற்றாக இருக்கின்றார்கள். எவரவர் அன்னாரது அருளின் மூலமாக அன்றி சுயமாக உயர்ந்த அந்தஸ்து தனக்கு கிடைத்திருப்பதாக வாதிக்கின்றாரோ அவன் மனிதன் இல்லை, மாறாக ஷைத்தானின் சந்ததியாக இருக்கின்றான். ஏனென்றால் எல்லா அருள்களின் திறவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து ஞானங்களின் கருவூலங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவளின் மூலமாக எவரொருவர் இதனை அடைய மாட்டார்களோ அவர் எப்போதும் இழந்தவராகவோ இருப்பார். நாம் எம்மாத்திரம்? மேலும் நமது நிலைதான் என்ன? உண்மையான தௌஹீதை நாம் இந்த நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் மூலம்தான் பெற்றோம் என்பதை ஏற்க மறுத்துவிட்டால் நாம் அருளை நிராகரித்தவளாக ஆகிவிடுவோம். மேலும் உயிருள்ள இறைவனின் அறிமுகமும் நமக்கு இந்த முழு மனிதன் மூலமாக அவரின் ஒளியிலிருந்து கிடைத்துள்ளது. மேலும் நாம் இறைவனின் முகத்தினை காணக்கூடிய அவனின் வார்த்தைகள் மற்றும் அவனை சந்திக்கும் வாய்ப்பும் இந்த கண்ணியமிக்க நபிசுல்லா இஸ்லாம் மூலமாகத்தான் கிடைத்தது. இந்த சூரியனின் நேர்வழியின் கதிரானது நம்மீது வெயிலினை போன்று விழுகின்றது. மேலும் நாம் அவர்கள் முன்பு நின்றால்தான் நாம் ஒளி பெற்றவராக இருக்க முடியும். மேலும் ஒரு இடத்தை கூறினார்கள், நாம் நேர்மையுடன் நோக்கும்போது நபுவ தொடர்ச்சியில் அதாவது இறைத்துவ தொடரில் மிக உயர்தகுதியுடைய கண்ணியமிக்க நபியாகவும் உயிருள்ள நபியாகவும் இறைவனின் பேரன்புக்குரிய நபியாகவும் ஒருவரையே காண்கிறோம். அவர் நபிமார்களின் தலைவரும் தீர்க்கதரிசிகளில் மிக பெருமைக்குரியவரும் அனுப்பப்பட்ட அனைவரின் கிரீடமும் ஆகிய ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார். அவர்களே 10 நாட்கள் பின்பற்றி செய்வதனால் கிடைக்கின்ற அந்த ஒளி 1000 வருடங்கள் வரை கூட கிடைக்காது. மேலும் ஒரு இடத்து கூறினார்கள், எனது கொள்கை என்னவென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பக்கம் தனியாக வைத்துவிட்டு மறுபக்கம் இதுவரை வந்து சென்ற நபிமார்கள் அனைவரும் ஒன்று கூடி ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த செயலை சீர்திருத்தத்தை நிச்சயமாக அவர்களால் செய்ய இயலாது. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அந்த மனம் மற்றும் ஆற்றல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனை கூறுவதனால் நான் நபிமார்களை மதிப்பதில்லை என அறிவற்ற ஒருவர் கூறலாம். ஆனால் நான் எனது நபிமார்களை கண்ணியப்படுத்துவது மற்றும் மதிப்பினை எனது ஈமானின் ஒரு பகுதியாக கருதுகிறேன். ஆனால் எல்லா நபிமார்களை காட்டிலும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்களை மதிப்பது எனது ஈமானின் உன்னதமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. மேலும் இது எனது நரம்புகளின் கலக்கப்பட்டதாம். இதனை அகற்றிவிடுவது எனது வசத்தில் இல்லை. பாக்கிய மற்றவர்கள் என்ன கூறினாலும் சரி அவர்கள் கூறிக்கொண்டே சிறக்கட்டும். என்னை நபிமார்கள் தனிப்பட்டோ அல்லது ஒன்று சேர்ந்தோ செய்ய முடியாத செயலினை ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். மேலும் இது இறைவன் அருளாகும். கூறுகின்றார்கள், இப்போது மக்களுக்காக இப்பூமியில் திருக்குரானை தவிர வேறு ஒரு வேதமும் இல்லை. ஆதமின் மக்களுக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இப்போது எந்த தூதரும் பரிந்துரையாளரும் இல்லை. எனவே ஆற்றலும் கம்பீரம் மிக்க அந்த தூதரிடம் உண்மையான அன்பு கொள்ள முயலுங்கள். பிறருக்கு அவரை விட எவ்வகை பெருமையையும் கொடுக்காதீர்கள். இதனால் நீங்கள் வானில் மீட்புக்குரியவராக எழுதப்படுவீர்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், இரட்சிப்பு என்பது மரணத்திற்கு பின்னர் நிகழ்வதன்று, மாறாக இவ்வுலகில் தன் ஒளியை காட்டுவதே உண்மையான இரட்சிப்பாகும். இரட்சிப்பு கிடைக்கப்பட்டவர் யார்? இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மை என்றும் அவனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையே பரிந்துரை செய்பவர் ஹஜரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரே என்றும், வானத்தின் கீழ் அம்மாணவியை விட மேலான தகுதியை பெற்ற வேறு எவரும் இல்லை என்றும், திருக்குறானை விட உயர்ந்ததொரு மற இல்லை என்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர என்றென்றும் கொள்கையிலும் கோட்பாடாலும் வேறெவரும் உயிர் வாழ்வதை இறைவன் விரும்பவில்லை என்றும் உறுதியாக நம்புவரே இரட்சி பெற்றவராவார். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் நிலையான வாழ்க்கையினை அறிமுகப்படுத்தியவர் இவ்வாறு கூறினார்கள், இது ஒரு வியக்கத்தக்க விஷயமாகும். உலகம் அழியும் தருணத்தில் இருக்கின்றது. ஆனால் இந்த முழுமையா நபியின் அருள்களின் கதிர் இன்னும் அழியவில்லை.
இறைவேதம் இதற்கு தடையாக இல்லாமல் இருந்தால், அதாவது தடை செய்யாமல் இருந்தால், இந்த ஒரு நபியை குறிப்பிட்டு அவர் இன்னும் பூத உடலுடன் வானத்தில் இருக்கிறார் என்று கூறியிருக்க முடியும். ஏனென்றால் நாம் அவரது தெளிவான செயல்களின் விளைவினை பார்க்கிறோம். அவரது மார்க்கம் உயிருள்ளதாகும். அவரை பின்பற்றக்கூடியவர் உயிர் பெற்று விடுகின்றார். மேலும் அவரின் மூலம் ஒருவருக்கு உயிருள்ள இறைவன் கிடைத்து விடுகின்றான். இறைவன் அவரையும் அவரின் மார்க்கத்தையும் அவரை நேசிப்பவரையும் நேசிக்கின்றான் என்பதை நாம் கண்டுவிட்டோம். உண்மையில் அவர் உயிருள்ளவர். வானத்தில் அவரது தகுதியானது மிகவும் உயர்ந்தது. ஆனால் மரணத்தை அடைகின்ற இந்த உடல் இல்லை, மாறாக எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய மற்றொரு பிரகாசமான உடலுடன் தமது ஆற்றல் மிக்க இறைவனிடம் இருக்கின்றார்கள். ஒருவர் நடுநிலையுடன் பார்த்தார் என்றால், எவ்வாறு ஹஸ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தகுதியினை அறிந்திருந்தார்களோ, அவ்வாறு வேறு எவராலும் அறிய முடியாது என்று அவரால் கூறாமல் இருக்க முடியாது. ஹஸ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள்தான் எதிரிகள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்த போது அதனை தடுத்த, அதற்கு எதிராக குரலை உயர்த்திய முதல் முஜாஹிதாக திகழ்ந்தார்கள். 1897 பாதிரிகளின் தரப்பிலிருந்து மிஷன் பிரஸ் குஜரான்வாலாவில் இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் கீழ்த்தரமான முறையில் எழுதப்பட்டிருந்தது. மேலும் முஸ்லிம்களை திசை திருப்ப முயற்சிக்கப்பட்டது. முஸ்லிம்களின் உள்ளங்களை புண்படுத்துவதற்காக 1000 பதிப்புகள் ஆலிமார்களுக்கும் முஸ்லிம்களின் தலைவர்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு பிரதி ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அனுப்பப்பட்டது. இதற்கு பதிலாக ஹஜரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரசுரத்தை வெளியிட்டார்கள். அதில் உங்களுக்கும் இதற்கு பதிலாக இவ்வாறான கீழ்த்தரமான வார்த்தைகளை கொண்ட புத்தகங்களை வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூறிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு கவனமூட்டி அவர் கூறினார்கள், முஸ்லிம்கள் எல்லா நபிமார்களின் மீது ஈமான் கொண்டுள்ளார்கள். ஆகவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ் ஸலாம் பற்றியோ அல்லது வேறு எந்த நபியினை பற்றியோ இவ்வாறான கீழ்த்தரமான வார்த்தைகளை முஸ்லிம்களால் எழுத முடியாது. தேவையற்ற செயலை செய்யவும் முடியாது. ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கவர்மெண்டிற்கு ஆலோசனை வழங்கியவாறு இவ்வாறு கூறினார்கள், ஒவ்வொரு மதமும் தத்தமது மதத்தின் சிறப்பினை கூறட்டும். மற்ற மதத்தின் மீது தீய வார்த்தைகளை அள்ளி கொட்டுவது வேண்டாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு வழிமுறைப்படித்தான் சாந்தியும் சகோதரத்துவம் நிலை பெற முடியும். இதை தவிர வேறு நல்லதொரு வழிமுறை கிடைப்பது சாத்தியமல்ல. ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களை பற்றி தவறாக பேசும் எதிரிகளுக்கு எதிராக ஒரு ஆவேசம் இருந்தது. இதற்காக அவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் இதனை தடுப்பதற்காக செயல்பட்டு வந்தார்கள். நாம் எவ்வாறு இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும், எந்த வழிமுறையினை முஸ்லிம்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, நீ எந்த பிரிவினை சார்ந்தவன் என்று கூட பார்க்காமல் அனைத்து முஸ்லிம்களுக்கும் புரிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தகுதியினை பாதுகாத்தல் என்பது எவ்வாறான விஷயம் என்றால், இதற்காக அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு விட வேண்டும். அதில் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், நமது எதிரிகள் 1000கணக்கான ஆட்சேபனைகளை வைத்து இஸ்லாத்தின் அழகான முகத்தினை சீரழிக்க நாடுகின்றார்கள். அதனை பயங்கரமான ஒன்றாக காட்ட நாடுகின்றார். எனவே நமது செயல்களும் இஸ்லாத்தின் உன்னதமான அழகினை வெளிப்படுத்த கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தின் போதனைகளை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையுடனும் பொய்யான தவறான அந்த ஆட்சேபனைகளின் உண்மையை அவர்களுக்கு கூற வேண்டும். அதில் தான் எல்லா மக்களுக்கும் நன்மை இருக்கின்றது. மேலும் அவர்களுக்கு இஸ்லாத்தின் முகமானது எந்த அளவுக்கு பிரகாசமானது, அருளுக்குரியது,
மற்றும் எல்லா அசுத்தங்களிலிருந்து தூய்மையானது என்பதனை காட்ட வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயலாகும். பொய்யினை கொண்டு சமுதாயங்களுக்கிடையில் இஸ்லாத்தினை பற்றி கெட்ட எண்ணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனை வேரோடு அகற்றிவிட வேண்டும். இவ்வேலையானது அனைத்து வேலைகளை விட முதன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. இதில் நாம் சோம்பேறித்தனத்தை காட்டினோம் என்றால் இறைவனிடத்தில் நாம் பாவியாவோம். இஸ்லாமின் உண்மையான அனுதவமும் ஹஸ்ரத் அவர்களின் மீது உண்மையான நேசமும் தான் இவ்வாறான இட்டுக்கட்டுதலிலிருந்து ஹஸ்ரத் மற்றும் இஸ்லாத்தினை தூய்மைப்படுத்தி காட்ட வேண்டும். மேலும் தீய உள்ளம் கொண்டவர்கள் தவறான எதிரி விளைவை நம்மிடம் தூண்ட முயன்றால் அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. எவர் இஸ்லாத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்துவாரோ அவரை நாம் அதிலிருந்து தடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் தத்தமது எண்ணத்திற்கேற்ப செயல்படுகின்றனர். ஆனால் இறைவன் நமது உள்ளத்தினை இந்த ஓர் விஷயத்திற்காகத்தான் தேர்ந்தெடுக்கின்றான். அதாவது இன்றைய காலத்தில் இஸ்லாத்திற்காக செய்யும் உண்மையான சேவை எதில் இருக்கிறது என்றால் இஸ்லாத்தின் மகத்துவத்தை குறைப்பதற்காக விதைக்கப்பட்ட அந்த தீய விதைகளையும் மற்றும் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் பரப்பப்பட்ட ஆட்சேபனைகளையும் வேரோடு பிடுங்கி இஸ்லாத்தின் ஒளி மற்றும் பரக்கத்துகளை மற்ற சமுதாயங்களுக்கு காட்ட வேண்டும். அவர்களது உள்ளம் அந்த பொய்யுரைப்பரிடமிருந்து விலகி விட வேண்டும். இவ்வாறான மக்கள் தான் பொய்யினால் கலக்கப்பட்ட விஷயங்களை வெளியிட்டுள்ளார்கள். சிலரது இந்த சிந்தனையில் நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான பலதரப்பட்ட பொய்களை வெளியிடப்பட்டிருப்பதை அறிகின்றனர். மக்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகியிருப்பதை அறிகின்றனர். இவ்வாறான ஆட்சேபனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது எந்த விதமும் அவசியமில்லை. மாறாக வழக்கினை தொடர்ந்து மேலும் கவர்மெண்டிற்கு ஒரு நினைவூட்டல் அனுப்புவது போதுமானது என்று கூறுகிறார்கள். எவரேனும் ஒருவரை பிடித்து வழக்கினை தொடருவதோ போதுமானதல்ல, மாறாக செயலில் நாம் ஈடுபட வேண்டும். தொடர்ந்து நிலையான செயலை செய்து வருவது அவசியமாகும். ஆக இதுதான் ஒரு உண்மையான விதனியமாகும். வெளித்தெழுந்து தொடர்ந்து முயற்சித்தவாறு குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பினை வழங்கி கொண்டே செல்லுங்கள். மேலும் தமது செயல்களை ஒரு உண்மையான முஸ்லீமின் செயலாக மாற்றி அமையுங்கள். இது அல்லாமல் நினைவூட்டல் அனுப்பியோ அல்லது ஊர்வலம் திரட்டியோ அல்லது ஓர் சில முழக்கங்களை முழங்கிவிட்டு அமர்ந்து விடுவதிலிருந்து தவிர்ப்பீர்கள். அது மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் அவரின் கண்ணியத்திற்காக எவ்வாறு தன்மானத்தை கொண்டிருந்தார்கள் என்பது நான் வைக்கும் இந்த மேற்கோள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதில் மசீஹ் இஸ்லாம் அவர் கூறினார்கள், எந்த ஓர் மனிதர் முறையல்லாமல் இறைவனை அஞ்சாமல் நமது கண்ணியமிக்க முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீய வார்த்தைகளாக கூறுவதிலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டி கெட்ட வார்த்தைகளை கூறுவதிலிருந்து விலகவில்லை என்றால் அவரிடம் நாம் எவ்வாறு சமாதானத்தை மேற்கொள்ள முடியும்? நான் உண்மையிலேயே கூறுகின்றேன், நிலத்தில் உள்ள பாம்புகள் மற்றும் காடுகளில் வாழும் ஓநாய்களிடம் சமாதானத்தை மேற்கொள்ள முடியுமே தவிர அந்த மக்களிடம் நம்மால் சமாதானத்தை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் நமது உயிர் மற்றும் தாய் தந்தையர்களை விட மேலான அன்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவான வார்த்தைகளை கொண்டு அழைக்கின்றார்கள். இறைவன் நமக்கு இஸ்லாத்தில் மரணத்தினை வளர்த்துமாக. நாம் ஈமானை வீணாக்கக்கூடிய செயலினை செய்வதில்லை. பிறகு எதிரிகளின் குற்றச்சாட்டினை பற்றி குறைவாக ஒரு இடத்தை கூறினார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹிஸ்லாம் அவர்களின் கண்ணியத்தை குறித்த சிலர்களின் கேள்வியை கிண்டலை விட வேறு எந்த விஷயமும் எனது உள்ளத்தினை இந்த அளவுக்கு துயரப்படுத்தியதில்லை. ரசூலுல்லாஹிஸ்லாம் அவர்களின் மீது இட்டுக்கட்டக்கூடிய அவர்களது பேச்சானது எனது உள்ளத்தினை காயப்படுத்தியுள்ளது. இறைவன் மீது ஆணையாக எனது அனைத்து குழந்தைகளும் குழந்தைகளின் குழந்தைகளும் மற்றும் எனது அனைத்து நண்பர்களும் தொண்டர்களும் பணியாளர்களும் எனது கண் முன்னே வெட்டப்பட்டாலும் மட்டுமல்லாமல் எனது கால் கைகளை வெட்டினாலும் மேலும் எனது கண்களை பிடுங்கி எறிந்தாலும் சரி, எனது எல்லா குறிக்கோளினையும் அடைய விடாமல் தடுத்தாலும் சரி, மேலும் அனைத்து இயன்பங்களை துளைத்து விட்டாலும் சரி, இவ்வளவுக்கு மேலாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இவ்வாறான அசுத்தமான வார்த்தைகளை கொண்டு எதிர்ப்பது மிகப்பெரிய வேதனைக்குரியதாகும்.
எனவே எனது வானத்தின் எஜமானே, நீங்கள் மீது உனது உதவியினையும் அருளையும் பொழிய செய்வாயாக. மேலும் இந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு மீட்பினை வழங்குவாயாக. இன்னும் ஒரு சில இஸ்லாமிய எதிரிகளான பாதிரிகள் இஸ்லாத்தின் மீது தீய வார்த்தைகளை அள்ளி வீசுவதிலிருந்து விலகி இருக்கவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன் அமெரிக்காவில் எந்த பாதிரி திருக்குறானை எரிக்க அறிவிப்பு விடுத்தாரோ அவர் இன்னும் அதே எண்ணத்திலே உள்ளார். அவர் இந்த எண்ணத்தை மாற்றவும் இல்லை. இங்கிலாந்தில் அவரது வருகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சமீபத்தில் அதற்கான அறிவிப்பும் செய்யப்பட்டது. ஒரு தரப்பினர் அவரை அழைத்தனர், பார்லமெண்டிற்காக கூட இருக்கலாம், இது ஒவ்வொரு பக்கம் இருக்கட்டும். நேற்றைய தினத்தின் ஒரு செய்தி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரது வருகைக்கு தடை விதித்து எமது இவ்விடத்தில் பலதரப்பட்ட மதத்தினை சார்ந்த மக்கள் வசிக்கின்றனர், நாம் குழப்பத்தை விரும்பவில்லை, இதனை நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம், உங்களுக்கு இங்கு வருவதற்கான அனுமதி இல்லை என்று கூறியது. பிரிட்டிஷ் கவர்மெண்டின் இந்த நடவடிக்கையானது வரவேற்கத்தக்கது. இறைவனின் இனிவரும் காலங்களிலும் நீதியுடன் செயல்பட தௌஃபிக் இதற்கு தந்தல்வானாக. மேலும் மற்ற நாடுகளின் கவர்மெண்ட்டும் இதனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் உலகத்தில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். மசீம்ஸ்லாம் அவர்கள் தமது நடைமுறை மூலமாக பல்வேறு சமயத்தில் எவ்வாறு தமது ரோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க வருகின்றேன். ஒரு சில சம்பவங்களை கூறுகின்றேன். லேக்ராமின் சம்பவம் நாம் அறிந்த ஒன்றாகும். ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனில் அன்னார் இஸ்லாம் ஒழு செய்து கொண்டிருந்தார்கள். லேக்ராம் வந்து அது மசீம்ஸ்லாம் அவர்களுக்கு சலாம் கூறினான். அது மசீம்ஸ்லாம் அவர்கள் எந்தவித பதிலும் கூறாமல் தொடர்ந்து ஒழு செய்தார்கள். அவர் தனது சலாமினை கேட்கவில்லையோ என்று நினைத்து மறுபக்கமாக வந்து சலாம் கூறினான். அதன் பிறகு அன்னார் பதில் கூறவில்லை. அவன் சென்றுவிட்ட பிறகு மசீம் இஸ்லாம் அவர்கள் ஒழு செய்தவுடன் ஒருவர் லேக்ராம் வந்து தங்களுக்கு சலாம் கூறினார் என்று கூறவே அது மசீம் இஸ்லாம் அவர்கள் அவன் எனது எஜமானர் சல்லா இஸ்லாம் அவர்களை தீய வார்த்தையினை கொண்டு அழைத்து விட்டு எமக்கு சலாம் கூறுகின்றாரா? ஆக இந்த தன்மான உணவைத்தான் ஹசரத் மசீம் இஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்துள்ளார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் இவ்வாறு செய்ய வேண்டும். அதர் ஷேக் யாக்குப் அலி சாப் இர்ஃபானி ஒரு சம்பவத்தை எழுதுகின்றார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், டாக்டர் பாதிரி ஒயிட் பிராக்ட் அவர்களை 1925 லண்டனில் சந்தித்தேன். அச்சமயம் டாக்டர் ஸ்டான்சன், அதாவது உறுதியில் சரியாக தவறாக எழுதியிருக்கலாம், அவர் அதன் விளைவாக நான் தவறாக கூறியிருக்கலாம் என்று அழைக்கப்பட்டார். அதில் மசீம் இஸ்லாம் உடனும் பல சந்திப்பு அவருடன் நிகழ்ந்திருக்கிறது. பாதிரி கூறுகிறார், பாதிரி ஃபத்தா மசியுடன் பட்டாலாவில் இஸ்லாம் சம்பந்தமாக இல்ஹாம் சம்பந்தமாக ஒரு விவாதம் இருந்தது, அதிலும் அவர் கலந்து கொண்டார். இவ்வாறான வரலாற்று சம்பவத்துடன் இவரின் ஒரு சம்பந்தம் இருந்தது. இந்த வகையில் அந்த ஆங்கிலேய பாதிரியினை சந்திக்க விருப்பப்பட்டேன். பின்பு நான் லண்டனில் சென்று சந்திக்கேன். பேச்சுக்கிடையில் கேள்விகளுக்கு பதிலளித்தவாறு அது மசீம் இஸ்லாம் அவரின் ஒரு சில சம்பவங்கள் பேசப்பட்டன. ஒரு தினத்தை அந்த பாதிரியானவர், நான் மிர்சா சாஹிபிடம் ஓர் விஷயத்தினை கண்டேன், அது எனக்கு விருப்பமானதாக இருந்ததில்லை. அதாவது அது மிஸ்லா இஸ்லாம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்யப்படும் போது கோபமடைந்தார்கள். அவளின் முகம் மாறியது. எவ்வாறு ஆட்சேபனை என்றால் அதனை வார்த்தையில் கூற முடியாது. மற்றபடி பொதுவாக பலதரப்பட்ட ஆட்சேபனைகள் விவாதத்தில் எழும்பத்தான் செய்யும். அதே சமயம் அவ்விஷயத்தில் தகாத அளவில் பேசும்போது அன்னார் கோபம் கொண்டார்கள். மேலும் முகம் மாறியது. இர்ஃபானி சாஹிப் கூறினார்கள், நான் பாதிலம் கூறினேன், எந்த விஷயம் தங்களுக்கு விருப்பமற்றதாக இருந்ததோ அதன் மீது நான் என்னை தியாகம் செய்கின்றேன். ஏனென்றால் அது மசீம் இஸ்லாம் அவர்களின் வாழ்வின் ஓர் பகுதி எவ்வாறு பிரகாசம் அடைகின்றது என்றால் அன்னாரின் ரோஷம் மற்றும் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதான நேசம் அதன் மூலம் வெளிப்படுகின்றது. தங்களது பார்வையில் இது ஒரு குறையாக இருந்தாலும் நான் இதனை ஒரு உன்னதமான செயலாகவே கருதுவேன். தங்களின் வாயின் மூலமாக இதனை கேட்டதில்லை. கேட்டதினால் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதான எனது நேசம் இன்னும் அதிகரித்துவிட்டது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அன்பு எல்லையற்றதாக இருந்தது. எவராவது ஒருவர் அதில் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தகாத வார்த்தையினை கொண்டு கூறினால் அதனை அவர்கள் சகித்து கொள்ள மாட்டார்கள். ஆக இதுதான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது வைத்திருந்த ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கண்ணியமாக இருந்தது. இதனை பிற மக்களும் எளிதாக அடையாளம் கண்டிருந்தார்கள்.
அதாவது அன்னார் மரியாதையின் எல்லைக்குள் இருந்தவாறு பேச வேண்டும் என்பது அதில் மசீம் இஸ்லாம் அவர்களின் செயல் மூலம் வெளிப்பட்டது. அதில் மசீம் இஸ்லாம் அவர்கள் தமது செயல் மூலமாக தமது புத்தகம் மற்றும் ஒரு சொற்பொழிவின் மூலமாக அதில் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களின் உண்மையான நேசம் மற்றும் கண்ணியத்தினை உலகத்தின் முன்பு தெளிவுபடுத்தி விட்டார்கள். பிறகு தமது ஜமாத்திலும் இதே போதனையைத்தான் கூறியும் வந்தார்கள். நீங்கள் உங்கள் தன்மானத்தை வெளிப்படுத்துங்கள், ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டவாறு வெளிப்படுத்த வேண்டும். இந்த வகையில் ஓர் ஆரியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக மனிதனை புண்படுத்தக்கூடிய ஒரு நூலினை எழுதினார். பிறகு வர்த்தமான் என்ற பத்திரிகையிலும் இக்கட்டுரை பின்பு வெளியிடப்பட்டது. அது இரண்டாவது ஹலிபத்து மசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை மறுப்பதற்கு பலதரப்பட்ட விதத்தில் முயற்சித்தார்கள். ஆனால் அத்துடன் இந்த அறிவுரையினையும் வழங்கினார்கள். அதாவது முஸ்லிம்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தினை பாதுகாப்பதற்காக தன்மானத்தை வெளிப்படுத்துங்கள், ஆனால் அத்துடன் ஒவ்வொரு முஸ்லிமும் தத்தமது நஃப்சினை தன்வசம் வைத்துள்ளார்கள் என்பதனையும் அதனால் தோல்வியடைந்தவராக மாட்டார்கள் என்பதனையும் வெளிப்படுத்த வேண்டும். முஸ்லிம்கள் இதை வெளிப்படுத்தினால் உலகம் அவளை எதிர்ப்பதனை விட்டுவிட்டு தானே விரண்டோடிவிடும். இதே போன்று இரண்டாவது அவர்கள் ஒரு போஸ்டர் ஒன்றினை வெளியிட்டார்கள். அதனின் வார்த்தைகளை நாம் கண்டோம் என்றால் அவர்கள் எவ்வாறு தனது தன்மானத்தின் காட்சியினை வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்பது தெரிய வரும். பின்பு முஸ்லிம்களையும் தன்மானம் காட்டுவதில் முன்வரவும் செய்தார்கள். அது இரண்டாவது கலீது மசி அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை கூறும்போது கூறிய மேற்கொள்ளுது இஸ்லாத்திற்கு இதைவிட துயரத்திற்கான வேறு ஏதாவது ஒரு காலம் வர முடியுமா? இந்த அமைதியின்மை போன்ற வேறு நிலை ஏற்பட முடியுமா? நம்முடன் இருப்போருக்கு இது தெரியாதா? நாம் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து உயிர் மற்றும் உள்ளத்தினை கொண்டு நேசிக்கின்றோம். எங்களது உடலின் ஒவ்வொரு அங்கமும் அவரின் காலடியின் மீது அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இதனை அறிந்திருந்தார்கள் என்றால் பிறகு இவ்வாறான நூல்கள் நமது மனதினை புண்படுத்துவதற்காக அன்றி வேறு எதற்காகத்தான் இருக்க முடியும்? நமது நெஞ்சத்தை கிழிக்க வேண்டும். மேலும் நம்மை பகிரங்கமான முறையில் அவமதித்து நாம் முஸ்லிம்களை இவ்வாறு செய்தோம் என்பதை காட்டுவதற்காக அன்றி வேறு எதற்காகத்தான் இருக்க முடியும்? இவர்களுக்கு இவ்விஷயத்தில் ஒருவருக்கு கிழிந்து போன காலனியின் மீது எவ்வளவு அக்கறை இருக்குமோ அந்த அளவுக்கு கூட முஸ்லிம்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இருக்காதா? முஸ்லிம்களை புண்படுத்துவதற்கு இவர்களுக்கு வேறு வழி கிடைக்கவில்லையா? எங்களது உயிர் இதோ இருக்கின்றது, எங்களது குழந்தையின் உயிர் இதோ இருக்கின்றது, எவ்வாறு வேண்டுமானாலும் எங்களை துன்புறுத்துங்கள், ஆனால் இறைவன் மற்றும் நபிமார்களின் தலைவரை சலாஹிஸ்லாம் அவர்களை இழிவுபடுத்தி தமது உலகம் மற்றும் மறுமையினை நாசப்படுத்தாதீர்கள். இவ்விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பவரிடம் நாமும் சமாதானத்தை மேற்கொள்ள முடியாது. எங்களது தரப்பிலிருந்து மீண்டும் மீண்டும் தரப்பட்டது மீண்டும் ஒருமுறை இவளுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதாவது காட்டின் விலங்குகள் பொந்துகளில் வாழும் பாம்புகளுடன் நமது சமாதானத்தை மேற்கொள்ள முடியுமே தவிர இவருடன் எப்போதும் சமாதானத்தை மேற்கொள்ள முடியாது. இவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயேசுபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் சட்டத்தின் அடைக்கலை தேர்ந்தவாறு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். பஞ்சாப் மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தில் அந்த சமயத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராகவே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதனை முற்றிலும் பயன்படுத்தியவாறு நீங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுங்கள், ஆனால் இந்த சட்டத்தினை விட மேலான மற்றொரு சட்டமும் இருக்கின்றது என்பதை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இறைவனால் அமைக்கப்பட்ட இயல்பின் சட்டமாகும். அவர்கள் தங்களது ஆற்றல் அதிகாரத்தினால் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து விடலாம், ஆனால் இயற்கை சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. மேலும் இந்த இயற்கை சட்டமானது முழுமையடையாமல் இருக்காது. எவருடன் எங்களுக்கு அன்பு இருக்கிறதோ அவரை ஏசி பேசிய பிறகு எந்த ஒரு நபரும் எங்களிடமிருந்து சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த சம்பவம் நடந்த பிறகு இதன் விளைவாக இறை அருளால் இந்தியாவின் சட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டது. மக்கள் மீது நல்லதொரு தாக்கம் ஏற்பட்டது. அதன் பிறகு நபிமார்களையோ மார்க்கத்தின் தலைவர்களையோ ஏசி பேசுவதிலிருந்து விலகி வந்தார்கள். பின்பு காலங்கள் செல்ல செல்ல இன்றிலிருந்து 20-25 வருடங்களுக்கு முன்பு சல்மான் ருஷ்டி என்பவன்
தனது விருக்கத்தக்க ஒரு நூலினை எழுதினான். அந்நேரத்தில் நான்காவது கலீபத்து மசீஹ் ரஹ்மத்துல்லா தலா அவர்கள் இதற்கு பதிலளித்தார்கள். குத்பாவிலும் பின்பு நூல் வடிவிலும் இதற்கு பதில் தரப்பட்டது. ஆங்கிலத்திலும் வெளிவந்தது. இதனை உருது மொழியாகவும் வெளிவந்துவிட்டது. அதன் தலைப்பு தீய ஆவியினால் பிடிக்கப்பட்டுள்ள சல்மான் ருஷ்டி என்பதாகும். 2005 டென்மார்க்கில் அது ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக இழிவான ஓவியங்கள் வரைந்தபோது டென்மார்க் மிஷனிலும் நானும் எனது ஹுத்பாவின் மூலமாக இதற்கு பதிலளித்தேன். சட்டத்திற்கு உட்பட்டவாறு நடவடிக்கைகள் மேற்கொண்டோம். திருக்குறானும் இழிவுபடுத்தப்பட்டது, இஸ்லாத்தையும் இழிவுபடுத்தப்பட்டது. இது ஹாலந்து நாட்டின் பார்லிமெண்ட்டின் உறுப்பினர் தரப்பிலிருந்து இந்த எதிர்ப்பு நிகழ்ந்தது. அப்போதும் அதற்கான பதிலும் கொடுக்கப்பட்டது. ஆக சட்டத்தின் வட்டத்திற்கு இருந்தவாறு ஒரு உண்மையான முஸ்லீம் தமது தன்மானத்தை வெளிப்படுத்த வேண்டும். சட்டத்திற்கு வெளியில் நின்று நாம் எந்த செயலினை செய்தாலும் அது ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவரின் நேர்மை மற்றும் விசுவாசத்தில் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் உண்மையில் இந்த நேர்மை மற்றும் விசுவாசத்தினை நிலைத்து வைக்கக்கூடியவை ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவரின் தூது செய்தியாக இருக்கின்றது. முஸ்லீம்கள் இந்த தூது செய்தியின் உண்மைத்துவத்தை புரிந்தார்கள் என்றால் இந்த அழகிய போதனையை எட்ட வைப்பதில் பங்கு பெற்றவர்களாக ஆகிவிட்டார் என்றால் இன்று இந்நிலை ஏற்பட்டிருக்காது. உண்மையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியின்படி நடந்தார்கள் என்றால் எதிரின் வாய் தாமாகவே முடியிருக்கும். தனது சுயநலத்திற்காக வாழும் முஸ்லிம்களில் ஒரு சிலர் சட்டத்தின் அடைகளத்தை தகாத முறையில் பலன் பெறுபவர்களும் இருக்கின்றனர். அல்லது பலன் பெறுவதற்காக முயற்சிக்கின்றார்கள் என்றால் சட்டம் அவர்களை குற்றவாளி என கருதி இந்த சுயநலத்தில் சுயநலத்தின் வேரினை துண்டித்திருக்கலாம். ஆனால் இவ்வனைத்து காரியங்களும் தக்குவாவை சார்ந்தவை இருக்கின்றன. முஸ்லிம்கள் தமது தன்மானத்தை வெளிப்படுத்த நாடினால் அவர்கள் அவர் நம்முடைய உருவாக்க விரும்பிய அந்த இறைச்சத்தை கைகொள்ளுங்கள். அஹ்மதியா ஜமாஅத்தின் வரலாற்றில் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களுக்காக வெளிப்படுத்தப்பட்ட தன்மானம் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நிரம்பி இருக்கின்றன. ஒரு சில ஹுத்பாவின் மூலம் அதனை கூற முடியாது. நாம் இறைவன் மற்றும் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களின் தகுதியினை அனைத்து ஆட்சேபனிலிருந்து தூய்மையாக வைக்க வேண்டுமென்றால் அது எந்த ஒரு சட்டத்தின் மூலமல்ல, மாறாக உலகத்தை ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களின் கொடியில் கொண்டு வருவதால் மட்டுமே முடியும். ஏனென்றால் இதுதான் உண்மை. ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களின் உண்மையான போதனையின்படி நாம் செயல்பட்டால்தான் உலகத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். மேலும் உலகத்தினை ரசூலுல்லாஹி இஸ்லாம் அவர்களின் கொடியில் கொண்டு வரவும் முடியும். ஆனால் ஒரு சட்டத்தினை உருவாக்கி அந்த சட்டத்தின் வழியாக சுயநலத்தை நாடினால் நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். நான் கூறியது போன்று வர்த்தமான் என்ற பத்திரிகை தொடர்பாக அதில் இரண்டாவது கலீஃபத்து மசீஹ் அவர்கள் சம்பந்தமாக முஸ்லிம்களிடம் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு கூறினார்கள். பிறகு அனைத்து முஸ்லீமும் உம்மத்தும் முழுமையான அளவு எதிர்ப்பின் மொத்த உருவமாக ஆகிவிட்டது. வழக்கம் தொடர்ந்தது. ஆனால் எவ்வாறு இருந்த போதிலும் இறுதியில் மாற்றம் நிகழ்ந்தது. குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைத்தது. அதனின் தீர்ப்பு வெளிவந்த பிறகு அதில் இரண்டாவது கலீஃபத்து மசீஹ் அவர்கள் மிகவும் சரியாக கூறினார்கள். அதாவது எனது எஜமானர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமானது ஜமாஅத்தின் ஒருவரின் பலியினை அதனின் விலையாக கொடுத்தாலும் அதனை விட மேலானதாகும். ஏதேனும் ஒரு நபர் அல்லது ஜமாத் அதற்கு பதிலாக கொலையுண்டாலும் சரி, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்துக்கு ஈடாக. எனது எஜமானர் உலகத்திற்கு வாழ்வு வழங்க வருகை தந்தார்கள் அல்லாமல் அவரின் உயிரினை எடுக்க வரவில்லை. இன்றும் அனைத்து முஸ்லிம்களும் இதனை புரிந்தார்கள் என்றால், அதாவது சட்டமானது வெளிப்படையான குழப்பத்திற்கு தீர்த்து வைக்கின்றதை தவிர உள்ளத்தினுடையதை அல்ல. அது உண்மையில் ஒரு ஃபித்னாவாக இருந்தாலும் அதனை ஆராய்ந்து உண்மையில் அது ஃபித்னாதானா என்பதை கூறவும் முடியாது. உலகத்தின் உள்ளத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசம் பயந்து விட்டதென்றால்
அப்போதுதான் முஸ்லீம்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு அகமதிக்கும் இது கடமையாகத்தான் இருக்கின்றது. இதற்காக முழு மனதுடன் முயற்சிக்க வேண்டும். மற்ற முஸ்லீம்களும் நிர்பந்தத்திற்கு பதிலாக மன்னித்தல் மற்றும் அன்பின் முன்மாதிரியினை காட்டினார்கள் என்றால், மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த முன்மாதிரியினை வெளிப்படுத்தினார்கள் என்றால், பின்பு இதுதான் உண்மையான இஸ்லாத்திற்கு ஆற்றக்கூடிய தொண்டாக அமையும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு எதிரிகளை மக்கா வெற்றியின் போது கொலை செய்ய முடிவு செய்தார்கள். பிறகு மக்கா வெற்றியின் போது படையினையும் அதன் பொலிவினையும் பார்த்தபோது அறிந்து போனார்கள். பிறகு உம்மே ஹானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற பெண்ணின் வீட்டில் அடைக்கலத்திற்காக வந்தபோது, உம்மே ஹானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அடைக்கலம் கொடுத்தார்கள். பின்பு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, நான் இரண்டு நபருக்கு அடைக்கலம் வழங்கி இருக்கின்றேன், ஆனால் எனது சகோதரர் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு நான் அவர்களை கொண்டு விடுவேன், அவர் குற்றவாளி என்று கூறுகின்றார் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மே ஹானியே, நீ யாருக்கு அடைக்கலம் வழங்கியுள்ளீர்களோ அவர்களுக்கு நாமும் அடைக்கலம் வழங்கியுள்ளோம், அவர்கள் எதுவும் கூறப்பட மாட்டாது என்று கூறினார்கள். இந்த அடைக்கலத்திற்கு பிறகு இந்த எதிரிகளுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது இவ்வாறு அன்பினையும் நேசத்தினையும் காட்டியிருக்க, நாம் எவ்வாறு நமது முகத்தினை காட்ட முடியும் என்ற ஒரு எண்ணமே இருந்தது. ஆனால் ஒரு சமயத்தில் ஹாரிஸ் பின் ஹிஷாம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் அருகில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரிடம் யதார்த்தமாக சந்திக்க நேரிட்டது. ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அன்பான முறையில் சந்தித்தார்கள். பின்பு ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யர்முக் என்ற போரில் இஸ்லாத்திற்காக போரிடும் போது நேர்மையை காட்டியவாறு ஷஹீதானார்கள். ஆக ஓர் பெண்மணியின் அடைக்கலத்திற்கும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பளித்தார்கள். மேலும் அவர் இதன் விளைவாக இஸ்லாத்தினை ஏற்றும் கொண்டார். இன்றும் நமக்கு இந்த முன்மாதிரிதான் அவசியமாக இருக்கின்றது. பின்பு இஸ்லாத்தின் உண்மை தூதினை உலகத்தில் எட்ட வைப்பது அவசியமாகும். இவ்வாறு இல்லாமல் வெளிப்படையாக சட்டம் ஒன்றை இயற்றி அதனை தவறாக செயல்படுத்துவது தகாத காரியமாகும். அல்லாஹ் தஆலா நமக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இதற்கான தௌஃபீக்கினை வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.